விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்களும் சரி, விவசாய நண்பர்கள், பண்ணை வைத்திருக்கும் நண்பர்கள் அனைவருமே நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னன்னாக்க, ஒரு நல்ல ஒரு பால் கறக்கிற மிஷினு, சார்ஃப் கட்டரு, விவசாய கருவிகள்லாம் எங்கே விலை குறைவானதாகவும் தரமானதாக கிடைக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படி ஒரு இடத்துல தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். விசன் அக்ரோ ப்ராடக்ட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்க, பால் கறக்கிற மிஷின்லேயே ஒரு நாலு ரகமான பால் கறக்கிற மிஷின், சார்ஃப் கட்டர்லேயே ஒரு நாலஞ்சு வெரைட்டி வந்து ஷார்ப் கட்டர் மிஷின், ஸ்ப்ரேயர்லேயே நிறைய வகைகள்னு சொல்லிட்டு நேரடியாக உற்பத்தி செய்து நேரடியாக விவசாய பெருமக்கள்கிட்ட வந்து விற்பனையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது, அதோடய ஸ்பெஷல்லாம் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம விசனோட ப்ரொடக்டிவ் சென்டரில் வந்து நாம் இருக்கிறோம். இங்கே என்னென்ன மிஷின் இருக்குது, அதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னு விவரிக்கிறதுக்காக விசன் குரூப்போட மேனேஜர் திரு சஞ்சீவி அவர்கள் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் கூட நாம் இப்போ உரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நம்ம இந்த விசன் குரூப்பில் வந்து நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறோம், இது வேறு என்னென்ன பிரான்ச்சுகள்லாம் வச்சுருக்கீங்க, இதை உருவாக்குனது எப்படி நீங்கள்? இல்லை, ஆக்சுவலாக விசன் குரூப்லேயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா விசன் அக்ரோ அண்ட் டெய்ரி எக்யூப்மெண்ட் தான். இன்றைக்கி இது இல்லாமல் இந்த வேரியஸ் லைனும் இருக்குது. இப்போ இது மோட்ரு பம்ப் மேனுஃபேக்சரிங்கு, இப்போ சென்சார் மேனுஃபேக்சரிங், விசன் எலக்ட்ரிக்கல் சென்சார்னு ஒரு பிரான்ச் கம்பெனி இருக்குது. அது இல்லாமல் விசன் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸு. இதில் விசன் அக்ரோ அண்ட் டெய்ரி நாங்கள் வந்து உண்மையாக சொல்லணுன்னா ஃபார்மர்ஸ்க்காக மட்டுமே, ஃபார்மர்ஸுடைய அவங்களுடைய ரிப்பீட்டடு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து இது ஒரு பெரிய லெவல் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஓகே இதை வைண்டப் பண்ணிடலாம், வேறு பிஸ்னஸ்ஸு நிறைய இருக்கிறனால நாங்கள் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம். அப்போ கூட வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து எங்களை ரொம்ப அப்ரோச் பண்ணாங்க, இல்லை நீங்கள் எனக்கு பழைய மெஷின்ஸ் எல்லாத்துக்குமே சர்வீஸ் சப்போர்ட்டு ப்ளஸ் ரெகுலர் எங்கள்கிட்ட வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணோம், இந்த கம்பெனியை ஓகே திருப்பி நாங்கள் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அதை திருப்பி ரன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ நல்லாவே இந்தியா ஃபுல்லாக மோர் தென் ஒரு 10,000 ப்ளஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ரிப்பீட்டடாக அவங்க வராங்க. ப்ளஸ் ஆன்லைன்லேயும் அமேசானில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஓன் வெப்சைட்ஸும் நம்ம வச்சுருக்கோம், www.vsanagro.com vsanagro.com. அதில் போனீங்கனாலும் நீங்கள் டைரெக்டாக இன்குவரி கொடுக்கலாம். ஸோ செப்பரேட்டாக சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு டீம் தனியாக வச்சுருக்கோம். ஸோ இமீடியட்டாக கஸ்டமர் எப்போ கூப்பிட்டாலும் 24/7 ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்கோம். ப்ளஸ் நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால், இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே த லோயஸ்ட் ப்ரைஸில் ஒரு மில்கிங் மிஷினாக இருக்கட்டும், ஒரு சாஃப் கட்டராக இருக்கட்டும், ப்ரொவைட் பண்ணுற ஒரே கம்பெனி நம்மளுக்கு தான். ரொம்ப குறைந்த விலையில், குறைந்த விலையில். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் இங்கே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். நீங்கள் இப்போ வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சரிங் செக்டரை கூட எடுத்து நீங்கள் ஷோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு தெரியணும். ஸோ நம்ம அந்த மாதிரி டைரெக்டாக எடுத்து பண்ணுறதும், ப்ளஸ் வந்து லோ மார்ஜினில் தான் ஒர்க் பண்ணுறோம். அக்ரோ எக்யூப்மெண்ட்டை விட நாங்கள் டெய்ரியில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம். டெய்ரியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மொதல் மொதல் நாங்கள் ஃபேஸ் பண்ணது, நான் ஒரு ஃபார்மராக இருக்கும்போது, ஃபார்மராக இருந்தது நம்ம ஃபார்மர்ஸ் பேக்ரவுண்டில் தான் வந்திருக்கோம். ஃபார்மராக இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா அந்த மில்கிங் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக. ஸோ நானே கூட மில்கிங் பண்ணியிருக்கேன், டெய்லி ஒரு 10 மாடெல்லாம் மில்கிங் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போகிற காலங்களாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அதை பற்றி ரொம்ப ஒரு இது இருந்தது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் இருந்தாக்க நமக்கு. ஸோ இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது, நீங்கள் நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மிஷின் அந்த மேனுவல் மில்கிங் மிஷின் தான், அதையும் லோ காஸ்ட்டில் பண்ணோம். நானுமே மார்க்கெட்டில் அப்போலாம் சர்ச் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் சர்ச் பண்ணும்போது 40,000-50,000 சொல்லுவாங்க ஒரு மில்கிங் மிஷின் எடுக்கணுன்னாலே. ஸோ அப்போ வந்து 40,000-50,000லாம் போடணும்னா ஒரு 5 மாடு, ஒரு எருமையாக பார்த்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஒரு 20,000 தான் இருக்கும், ஒரு 20,000 ரூபா மதிப்பில் தான் இருக்கும். மிஷின் வந்து ஒரு 40,000 ரூபா போட்டு வாங்கி அதெல்லாம் பால் கறந்தெல்லாம் அது கட்டுப்படி ஆகாது, ஒரு ஃபார்மருக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இப்போ அப்பையும் வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபாய்க்கு எடுத்திருந்தேன், இப்போ 25 ரூபாய்க்கு தான் எடுக்கிறோம் சொசைட்டியில். பெருசாலாம் ஒன்றும் பெரிய அமௌண்ட்டெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இப்போ கூட ஆவின் பாலை திருப்பி குறைச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ணல, பெனிஃபிட்டுமே பண்ணல. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணும்.
அவங்களோட பொருளாதாரம் அவங்களோட இது இப்போ எல்லாமே எல்லா ஃபீடோட ரேட்டு அதிகமாகுது. ஈவன் கேட்டில் ஃபீடு அதிகமாகுது, இந்த மாதிரி அதர் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அதிகமாகுது. இப்போ ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு 500 கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஒரு ஆளை போட்டு நான் 10 மாடலாக கறக்கணும்னா அதெல்லாம் செட் ஆகாது. இப்போ இது வந்து ஒரு மிஷினை போட்டுட்டு இதுக்கு என்ன ஒரு 20-30 ரூபா செலவாகும், ஒரு 3 யூனிட்டு கரண்ட் தீரும், 10 மாடு பால் கறந்து கொடுத்துரும், வேலை முடிஞ்சிச்சு, 2 நேரமும் கறந்து கொடுத்துருது. ரெண்டாவது நம்ம ஆளுங்களுக்கு கிடைக்கிறதில்ல, அதனால் ஒரு ஃபார்மிங் வந்து பண்ண முடியாமல் நிறைய பேர் இப்போ டெய்ரிலாம் வந்து ரன் பண்ண முடியாமல் அவங்க அந்த ஃபீல்டு விட்டே போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கண்டிப்பாக வெளியே போகிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் வர்றதை பார்த்துட்டு இப்போ என்ன ஆகுறாங்க, திருப்பி நிறைய பேர் இப்போ இங்கே இருக்கிற ஐடி செக்டரில் இருக்கிறவங்க கூட ஒரு 40-45 இயர்ஸ் ஆகிடுச்சு, ஓகே நம்ம ஒரு 20 இயர்ஸாக வந்து இங்கே இருந்துட்டோம், நம்ம ஓரளவுக்கு ஒரு ஏர்னிங் பண்ணிட்டோம், இனிமேல் வந்து ஒரு வில்லேஜ் பக்கம் போயிட்டு நம்ம ஓன் ஹோம் டவுனில் வந்து ஏதாவது நம்ம ரெடி பண்ணலாம், சொந்தமாக அங்கேயே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணிட்டு அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறவங்கலாம் வந்து நிறைய நம்மள்கிட்ட வராங்க. நிறைய பெரிய பெரிய செட்டிங்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த சப்போர்ட் நம்ம இங்கேருந்து கொடுத்துட்டே இருக்கோம். அதை நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த முத நாங்கள் ஒரு மிஷினை லான்ச் பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா, மேனுவல் மில்கிங் மிஷின், அதையும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதான் அந்த மேனுவல் மில்கிங் மிஷினு, இது அதோட பக்கெட் செட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இது வேக்கம் தான் ஆக்சுவலாக. இது வேக்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இதுலேருந்து மில்க் வந்து காம்பில் மாட்டுறது, மாட்டு காம்பில் மாட்டுறது. எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, நம்ம ஜஸ்ட்டு வேக்கம் பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வால்வ் எல்லாம் க்ளோஸில் வச்சுட்டு பம்ப் பண்ணால் உங்களுக்கு கேஜ் வந்து மேலே ஏறும். இது வந்து க்ளோஸில் இருக்கணும் ஸ்டார்டிங்கில், அப்போ தான் வேக்கம் வந்து உங்களுக்கு பக்கெட்டில் ஏறும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை பம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஜ் வந்து மேலே ஏறும். மேலே ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி ஒரு 20-30 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணதுக்கப்புறம் கேஜ் மேலே ஏறினதுக்கப்புறம் கொண்டு போய் நீங்கள் வந்து காம்பில் வந்து மாட்டி விடுற மாதிரி இருக்கும். இதான் இருக்கல சின்ன டைப்பு, ஒரு மாடு 2 மாடு வச்சுருக்கவங்களுக்கு இந்த மிஷின் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து அட்வான்டேஜ் எனக்கு வந்து கையில் பம்ப் பண்ண முடியல சார், ஏன்னா என்ற ஒரு 4-5 மாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்து வந்து இந்த மாதிரி சோட்டா பாயின் மில்கிங் மிஷின் சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்து லான்ச் பண்ணோம். இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா, சேம் அதில் வந்து பம்ப் பண்ணுறத, இந்த பம்பு வந்து எலக்ட்ரிக் பம்ப், ஆக்சுவலாக எலக்ட்ரிக் பம்பு 0.45 HP. இந்த இது வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ப்ளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிட்டு, இல்லை யூபிஎஸ் பேட்டரி இருந்தால் கூட பேட்டரியில் ஒர்க் பண்ணும், கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அந்த வேக்கம் எவ்வளோ அந்த வேக்கம் இது கொடுக்குதோ அதே அளவுக்கு இது வேக்கம் கொடுக்கும். இதுக்கு வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேஜு செட்டிங்கு எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அதே தான், 400 அந்த லெவல் வேக்கம் ரீச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொண்டு போய் காம்பில் நீங்கள் மாட்டி விட்டுடலாம். இதில் பாருங்கள் பெரிய லைனர் வந்து 4 இருக்குது இதில், இது வந்து காம்பு பெருசாக இருக்கிறதுக்கு மாட்டுறது, இது வந்து சின்ன காம்பு இருக்கிற மாட்டுக்கு மாட்டுறது. ஓகே, ஸோ இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடு ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸாக இருக்கும் காம்பு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டுறதுக்கு நம்ம பெருசில் நாளும் சிறுசில் நாளும் கொடுத்துடுறோம் கஸ்டமருக்கு. இது ரெகுலராகவே எல்லா பேக்லேயுமே போகும், ஈவன் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுலேயுமே போகும். 2 மாடு வச்சுருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மேனுவல் மில்கிங் மிஷினை சொன்னோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோட்டா பாய் மில்கிங் மிஷின் சொல்லிட்டு அடுத்த மாடல் ஒரு 5 மாடு வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணுறது. இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபா வருதுங்க, டைரெக்டாக நம்ம கம்பெனிலே வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து இது சோட்டா பாய் மில்கிங் மிஷின் வந்து 14000 ரூபா வருது, 14000 ரூபா நீங்கள் டைரெக்ட் இங்கே எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸு, யார் வேணால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ ஒரு 10-15 மாடு வச்சுருக்காங்க, ஒரு கமர்ஷியலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்க வந்து ரெகுலர் ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் பார்த்துட்ருப்பாங்க அந்த ஃபார்மிங்கு, அவங்களுக்கு வந்து ஒரு மில்கிங் மிஷின்னா அடுத்த ஒரு மாடல் தான் வந்து பல்சேட்டர் மாடல். ஸோ இந்த பல்சேட்டர் மாடல் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா, நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஆக்சுவலாக பக்கெட் செட்டு. பல்சேட்டர் மில்கிங் மிஷினில் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லியிருப்போம். இதெல்லாம் எங்கள் சேனல் விசாநகரோலே போய் பாருங்கள், டீட்டெயிலாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் எப்படி வந்து யூஸ் பண்ணணுங்கிற டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கோம். இதில் நான் ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ வந்து சொல்லிடுறேன். இதுவே சேம் அதே கான்செப்ட் தான், அதே வேக்கம் தான், அதே இதே கேஜ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதே 400 வேக்கம் லெவலுக்கு மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டி அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த பம்ப் வந்து ஆயில் பம்ப்பு, ஆயில் வந்து இதில் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கணும். இதில் ஆயில் லெவல் இண்டிகேட்டர்லாம் இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 1/4 பங்கு ஆயில் வந்து மினிமம் ஒரு அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் ஆயில் எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஆயில் மாற்றணும், எப்படி வந்து பைக்கு இன்ஜின் இதுக்கெலாம் ஆயில் மாற்றுறமோ அந்த மாதிரி ஆயிலை வந்து அப்பப்போ மாற்றிக்கணும். ஸோ இது சேம் அதே இதுதான். கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மாடு கண்டினியூஸ் ரன்னிங்கில் ஒரு 1 ஹவரில் நீங்கள் மில்கிங் எடுத்துடலாம். மேக்ஸிமம் ஒரு மாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் மேக்ஸிமம் டைம் எடுக்கும்.
இந்த பக்கெட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்ரு. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து காம்பில் மாட்டக்கூடியது, இதுவும் ஒன்றுமே லைனர் தான். இது எல்லாமே சிலிக்கான் ரப்பர், ஒரிஜினல் சிலிக்கான் ரப்பரில் நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகே, இது வந்து கிளாவு ப்ளஸ் இது வந்து பல்சேட்டர். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்குறோம். இந்த க்ரீன் கலர் மார்க்கிங் நம்ம வந்து நம்ம பல்சேட்டரில் மட்டும்தான் இந்த க்ரீன் கலர் மார்க்கிங் இருக்கும். ஸோ மற்ற பல்சேட்டரில் இருக்காது, அது வந்து லோக்கல் இதில் மேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவ்வளோ குவாலிட்டி இருக்காது. நம்மளை மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் கூட ரன் பண்ணுறாங்க, அந்த பல்சேட்டர் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. அப்படி வந்தாலும் நம்ம சர்வீஸ் டீம் இமீடியட்டாக அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்ஸ் வேக்கம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பல்சேட்டர் வந்து உங்களுக்கு சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுத்ததுக்கப்புறம் இது கொண்டு போய் மாட்டில் மாட்டி விட்டுடலாம். இவ்வளோ தான் மெக்கானிசம். இந்த டோட்டல் மெஷின் காஸ்ட் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் வந்து 20,000 ரூபாய்க்கு தான் நாங்கள் தரோம் கஸ்டமருக்கு. ஸோ இந்த இதை தான் சொன்னேன் நான், இதே சேம் மெத்தடு சேம் மெஷினை 28,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பக்கம்லாம் கிடைக்கும். வந்து இதே பல்சேட்டர் மிஷின் தான், ஆனால் சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லெவல் வந்து இல்லை சார், எனக்கு ஆயில் போனாலும் பரவாயில்ல, வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் ஆயிலை வெளியிலே ஊற்றிக்கிறேனே, நான் 2 மாதம் மறந்துடுவேன் அப்படி இப்படின்னாங்கன்னா இதில் வந்து ஆயில் வந்து வெளியிலே டப்பா கொடுத்துருக்கோம். ஆயிலை வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஊற்றிட்டு இதை ரெகுலராக இதிலேருந்து சக்சன் பண்ணிவிட்டு இது வந்து ரன் ஆகும். சேம் இதே கான்செப்டில் பம்பு தான் இது, ஜஸ்ட்டு நான் டிஃப்ரென்ஸுக்காக கலரிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். சேம் பம்பு சேம் அதே மெக்கானிசம் தான், ஒன்லி இந்த பம்பு மட்டும் டிஃப்ரென்ஸு. இதை வந்து நாங்கள் 19,000 ரூபாய்க்கு தரோம் இந்த மெத்தடை. அதில் வந்து ஆயில் உள்ளே ஊற்றிடுங்க, ஆயில் வேஸ்டேஜ் இருக்காது. இது வந்து ஆயில் வந்து ஒன்ஸ் உள்ளே உறிஞ்சிச்சுன்னா கீழே ஊற்றிடும். ஒரு இதில் ஒரு டப்பா ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு 15-20 நாளைக்கு தான் வரும். ஸோ இதுதான் அது, அதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். பல்சேட்டர் மிஷினை யூஸ் பண்ணுறேன், எனக்கு சர்வீஸ் இஷ்யூஸ் எதாவது வருமா அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டெஸ்ட் பண்ணி, இப்போ மாடெல்லாம் இது முதிச்சதுனால உடையாது அவ்வளோ சீக்கிரம், இந்த பார்ட்ஸ் எதுவுமே உடையாது. சர்வீஸுன்னு எங்கே வரும்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இதுக்குள்ளே ஒரு 4 வேன்ஸ் கொடுத்துருப்போம். அந்த 4 வேன்ஸ் ரொட்டேட் ஆகி தான் உங்களுக்கு வந்து வேகம் ஜென்ரேட் ஆகுது. அந்த 4 வேன்ஸ் வந்து தேயும், எல்லா பொருளுக்கும் தேய்மானம் ஆகுமோ அது தேய்மானம் ஆகுமோ, தேய்மானம் ஆகும்போது அதை மட்டும் மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து கம்பெனிக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். எங்கள் சர்வீஸ் இன்ஜினியரே வந்து ஓவர் த ஃபோன் வீடியோலேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் தேவையில்லாமல் வந்து சர்வீஸ் விசிட்டுக்கு ஒரு 2,000-1,000 சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபேக்காக அதை சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை சர்வீஸில். நீங்கள் ஒரு ஒரு 4 வேன்ஸை மட்டும் அமைச்சிருவோம், 4 ஸ்க்ரூ மட்டும் இருக்கும், கழட்டிட்டு வேன்ஸை மட்டும் மாற்றிக்கலாம். மற்றபடி பெரிய ஒரு பிரமாண்டமாக சர்வீஸ் பண்ணும் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. அது மாதிரி இன்ஸ்டலேஷனும் ஒன்றும் பெரிய இது இல்லை. நீங்கள் ஓவர் த ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணிட்டு நீங்களே எடுத்து நீங்களே யூஸ் பண்ணலாம். எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் மோடில் தான் இருக்குது, ரொம்ப ஈஸியஸ்ட் வேயில் தான் மெஷின் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பக்கெட். ஓகே, இதுலேயே வந்து டபுள் பக்கெட் கேட்குறாங்கன்னா இந்த பம்புடைய கெப்பாசிட்டி மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணி ரேராக வந்து கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு வந்து டபுள் பக்கெட்டில் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது வந்து கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 மாடு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. 100 மாட்டையும் நீங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு 5 நிமிஷம்னா 100 மாடு கறக்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 மணி நேரம் ஆகிடும். ஸோ அப்படிலாம் வந்து அவங்க கறக்க முடியாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இந்த மாதிரி ஒரு 10 மிஷினை வாங்கி போட்டுருந்தாலும் அது அவ்வளோ அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்காது, பெட்டராக தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் போடணும், அது சரிப்பட்டு வராது. ஸோ மினிமம் ஒரு 4 பேர் இருந்தால் போதும். ஸோ நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பக்கெட் மில்கிங் மிஷின் இது. இதை பார்த்திங்கன்னா தெரியும் இதோடைய பம்பு கெப்பாசிட்டியே அதிகம். இதே வந்து இந்த 4 பக்கெட் வச்சுருக்காரு, இவர் கமர்ஷியலாக பண்ணுறாரு, இவருக்கு மில்க் அன்னைக்கு வந்து மில்கிங் பண்ணி அவர் வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பணும். அந்த டைமில் பார்த்து இபி ப்ராப்ளம் கரண்ட் இல்லை அப்படின்னா இமிடியட்டாக இன்ஜினை வந்து போட்டுக்கலாம். இவர் பெல்ட்டை மட்டும் மாற்றி போட்டுக்கிட்டால் போதும், இந்த பெல்ட்டை தூக்கி இந்த ஸ்லாட்டுக்கும் இந்த பம்புக்கும் போட்டிங்கன்னா போதும். அது பாட்டில் அவர் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் பம்பு தான் இதில் வந்து மெயின். இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபிக்ஸ்டு லைன் சொல்லுவோம், லைன் போட்டு ஃபிக்ஸ்டாக வந்து பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ஸ்லாட்லேருந்தும் அதை வந்து மில்கிங் எடுத்திருப்பாங்க. இனி ஃப்யூச்சரில் வந்து மேபி என்கிட்ட இந்த மாதிரி தனி இதுக்கு நான் ஒரு வீடியோ தரேன் உங்களுக்கு. அடுத்து வந்து இப்போ இதே வந்து இப்போ அந்த மிஷின்காரங்க இப்போ அதே கொஷின் கேட்பாங்க, சார் இப்போ எங்களுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நாங்கள் ஒரு 5-10 மாடு தான் வச்சுருக்கோம், இதெல்லாம் நாங்களும் பால் கொண்டு போய் ஊற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கூடிய உருவாக்கின மிஷின் தான் இந்த மிஷினு. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், இது வந்து இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி கீழே பம்பு பம்பு இன்ஜினு செட்டிங் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதில் இதோடைய ப்ரைஸ் வந்து நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். 4 பக்கெட்டு மில்கிங் மிஷினோட ப்ரைஸ் வந்து 1,20,000, 1,20,000 ரூபா. இதில் இன்ஜின் வேணாம் மோட்ரு மட்டும்தான் வேணும், இல்லை மோட்ரு வேணாம் இன்ஜின் மட்டும்தான் வேணும்னா நம்ம கம்பெனி காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க ரேட்டு ப்ரைஸ் டீட்டெயில் கொடுப்பாங்க.
இதுலேயே ஹச்பி வைஸ் இருக்குது. இது வந்து 4 பக்கெட்டுக்கு, இதில் 6 பக்கெட் இருக்குது நம்மக்கிட்ட, 2 பக்கெட்டுக்கு இருக்குது. எதுக்காக இருந்தால் ப்ரைஸ் கூப்பிட்டாங்க கேட்டாங்கன்னா நம்ம ரேட்டு தந்துடுவாங்க. நாங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 பக்கெட் மில்கிங் மிஷின் வந்து 28,000 ரூபாய்க்கு தரோம், 4 பக்கெட் மில்கிங் மிஷின் வந்து 120,000 ரூபாய்க்கு தரோம் வித்து இன்ஜினோட. இன்ஜின் இல்லைனா ஒரு 20,000 கிட்ட ரெடியூஸ் ஆகும், சரிங்களா? அது நீங்கள் வந்து கரெக்டாக பேசுவீங்க. ஏன்னா இப்போ வந்து ரா மெட்டீரியல்லாம் வந்து ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கிறனால எங்களால் ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியல. ஏன்னா இப்போ போன மாதம் இருந்து, இப்போ கோவிட் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்டீல் ரேட்லாம் ஏறிகிட்டே இருக்குது, எல்லா இம்போர்ட் பார்ட்ஸ் எல்லாமே ஏறுது. அதனால் எங்கள் கான்ஸ்டண்ட்டாக சொன்னோம்னா, இப்போ நாங்கள் ஓரளவுக்கு இந்த கோவிட் டைம்லையும் நாங்கள் முன்னாடி என்ன ரேட்டுக்கு விற்றோமோ அதே ரேட்டுக்கு இப்போ வரைக்கும் விற்றுட்ருக்கோம். காரணம் என்னென்னா, மேக்ஸிமம் நாங்கள் மேனுஃபேக்சரிங் தானே, நாங்கள் எங்கள் மார்ஜினை கூட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த மிஷின்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 200 மிஷின் போகுதுன்னா அந்த கஸ்டமருக்கெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சார் இந்த மிஷின் வந்து 20,000 ரூபா அப்படிங்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த ரேட்டுக்கு தான் அவங்க பேசுனா, சார் 20,000 ரூபா மிஷின் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க அவங்க கேட்கும்போதே. ஸோ அந்தளவுக்கு வந்து இது ஒரு ஃபெமிலியர் மாடலாக இது நம்ம தமிழ்நாடும் சரி இந்தியா ஃபுல்லாக நம்ம ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய டீலருக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது அந்தளவுக்கு நம்ம வந்து ரேட்டில் வந்து அவங்க கஸ்டமர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதனால் நாங்கள் இவ்வளோ ஓப்பனாக வந்து ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சேனலில் கொடுக்குற காரணமும் அதுதான். எல்லாருக்குமே தெரியும் இந்த ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஜின் வச்ச மாடலை வந்து நாங்கள் 30,000 ரூபாய்க்கு தர்றோம். ஆனால் இந்த இன்ஜின் காஸ்ட்டு ப்ளஸ் பம்போட காஸ்ட்டு ஆட் ஆகுது, இதுக்காக கொடுக்குறோம். கூட அடிஷ்னலாக அந்த பம்பு ஒன்று எக்ஸ்ட்ரா வேணும் வச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு 10,000 கொடுத்தாங்கன்னா கூட மூணுமே வச்சு கொடுத்துருவோம். கரண்ட் இருக்க டைம் கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஜின் வேணும்னா இன்ஜின் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் பக்கெட்டுக்கு. ஸோ இந்த பக்கெட் செட்டை மட்டும் தனியாக நாங்கள் வந்து 11,000 ரூபீஸ் தரோம். சில இதுலேயும் வந்து 20 லிட்டர் வித்து பல்சேட்டர் வித்து ஃபுல் செட்டு டோட்டலாக சேர்த்து ஒரு 11,000 ரூபீஸ்க்கு நம்ம கஸ்டமருக்கு டைரெக்டாக தரோம். அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2 பக்கெட் மில்கிங் மிஷினு ஒரு 28,000 ப்ளஸ் அந்த ஒரு பக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கினா 38,000 ரூபா வரும். இதே ஒரு இப்போதைக்கு ஒரு பக்கெட் மட்டும் போதும் ப்ரோ, ஆனால் 2 பக்கெட் கெப்பாசிட்டி எனக்கு மில்கிங் மிஷின் வேணும்னா 28,000 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஃபியூச்சரில் அவங்க ஒரு 2-3 மாதம் கழிச்சு இன்னும் 2 மாடு வாங்கினதுக்கப்புறமா பக்கெட் செட்டை மட்டும் வாங்கி ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் ரெகுலர் ப்ராக்டிஸாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எல்லாமே மில்கை வந்து கறந்தாச்சு இல்லையா, அந்த அடுத்து வந்து மில்கை வந்து நம்ம இப்போ ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றலாம், சரிங்களா? அதுக்காக வந்து இப்போ நிறைய சொசைட்டியில் நல்ல ரேட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து நல்ல ப்ரைஸ் எங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால இப்போ கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம கொஞ்சம் ஒரு க்ரீமாக மாற்றி அதை கொஞ்சம் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் செப்பரேட்டர்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். இது வந்து மேனுவல் க்ரீம் செப்பரேட்டரு, இதோட கெப்பாசிட்டி வந்து 160 லிட்டரு ஒரு மணி நேரத்துக்கு. இது வந்து கையிலேயே வந்து சுற்றுற மாதிரி டைப்பு, இது பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் சுற்றுற டைப்பு. இது வந்து எலக்ட்ரிக் ஆப்ரேட்டட், இதே அதே 165 லிட்ரு. இது வந்து 22,000 ரூபா வரும், இது 28,000 ரூபா வரும், சரிங்களா? இது ரெண்டு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு. நீங்கள் ஈவன் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் காண்டாக்ட் பண்ணி அதே ப்ரைஸுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கஸ்டமரு. ஸோ இது இப்போ வந்து மில்கிங் ஓரியன்ட் எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.